ஸோ 25 வயசில் ஒரு 70 ஃப்ரான்ச்சைஸ் இதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது உண்மையாலுமே ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு டோர் ஸ்டெப்பாக பண்ணும்போது கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா அவருக்கு எங்கேயும் போ பெட்ரோல் செலவு இருக்காது. அவர் சொன்ன டைமில் அவர் சொன்ன இடத்துல போய் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை காருக்கு சர்வீசஸ் கொடுக்க முடியும் சார் இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுல? நமக்கு மேக்ஸிமமாக நார்மல் கார் வாஷ்னால் ஒரு 10 வெஹிக்கிள்ஸ் ஈஸியாக நமக்கு பண்ணலாம். ஸோ இப்போது உங்களுடைய ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம வந்து 3 lakhs ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சின் அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸ் தமிழா சேனலில் நிறையா கார் ரிலேட்டடான வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். கார் டீடைலிங் சர்வீசஸ், கார் வாஷ் சர்வீசஸ், இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறவங்களை பற்றி ஒன்று ரெண்டு வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணும்போது அதில் இருந்து நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கேட்டிருந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசிக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது, இன்னும் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னும் நிறைய பேருக்கு சர்வீஸ் கொடுக்குற மாதிரி ஹை ப்ராஃபிட் இருக்க மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லுங்கள், அதுவும் ஃப்ரான்ச்சைசியாக இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இன்றைக்கி வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொச்சினில் இருக்கக்கூடிய காகோ ஸ்ட்ரீம் சர்வீசஸ் அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்திருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காருக்கு தேவையான ஸ்ட்ரீம் வாஷஸ், டெஃப்லான் கோட்டிங், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கிளீனிங், கார் சானிடைசேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து போர்ட்டபுளாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் ஃப்ரான்ச்சைசியும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலுமே யங்ஸ்டரால் நடத்தக்கூடிய கம்பெனி, ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 70+ ஃப்ரான்ச்சைசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹைலைட்டான விஷயத்தை நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ உங்களோட மினிமம் சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 500 rupees. ஸோ அதில் மினிமம் ஒரு 300 to 350 rupees உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கையில் நிற்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பிஸ்னஸ் நம்பர் சேனலில் தொடர்ந்து இளம் தொழில் முனைவர்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க, அதில் என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோலே சொல்லியிருந்த மாதிரி கொச்சினில் இருக்கக்கூடிய கியாகோ ஸ்ட்ரீம் கார் வாஷ் கம்பெனிக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலுமே யங்ஸ்டர்ஸால் நடத்தக்கூடிய கம்பெனி, ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான வீடியோவாக இருக்க போகிற, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு லாங் டைமுக்கு ஒரு பெரிய லெவலில் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கூட கியாகோ ஸ்ட்ரீம் கார் வாஷ் கம்பெனியுடைய ஃபவுண்டர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணிட்டு? என் பேர் ஜிதின். நான் 2016 தான் நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. என் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டு கூட ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான். ஓகே, சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? எனக்கு 25. 25. ஆமாம், சூப்பர். ஸோ இந்த 25 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க? நான் முதல்ல இந்த ஒர்க் காலேஜ் படிக்கும்போது நான் ஒரு கிளீனிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, பார்ட் டைமாக. ஸோ எனக்கு கிளீனிங்கை அதோட வண்டி அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பேஷன் இருக்கு எங்கிட்ட. ஸோ அதனால நான் இந்த கிளீனிங்கை அப்படியே போடலாம். ஸோ அதுக்கு என்ன என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ நம்ம ரொம்ப நெட்டில் எல்லாம் சர்ச் பண்ணி அப்படி அந்த ஸ்ட்ரீம் கார் வாஷ் அப்படி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது அப்படி கண்டுபிடிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த மிஷினை பற்றி எல்லாம் தெரிஞ்சிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டுருக்கீங்க. எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு? இப்போ 5 years ஆயிடுச்சு. 5 years பண்ணிட்டு இருக்காங்க. சின்ஸ் வந்து நீங்கள் ஒரு 20 வயசுலேருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? ஆமாம், சூப்பர் பிரதர். ஸோ யாரெல்லாம் சேர்ந்து பண்ணுறீங்க, இதை எப்படி இது ஸ்டார்ட் பண்ணீங்க? நானும் என் ஃப்ரெண்டு, என் கூட படித்து தான். ஸோ என் கூட படித்த ஃப்ரெண்டு இருக்குது, என் கூட படித்த ஒரு ஸ்டாஃப் கூட இருக்குது. ஓகே, நாங்கள் 3 பேரும் தான். முதல்ல நானும் என் ஸ்டாஃப் தான் இந்த பிஸ்னஸுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரான்ச்சைசி அந்த கான்செப்டுக்கே வந்துச்சு. ஓகே ப்ரோ, சூப்பர். ஸோ ஒரு 25 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேத்துக்கு ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் கியாகோ ஸ்ட்ரீம் கார் வாஷில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். இப்போது கியாகோ எப்படின்னா ஒரு காருக்கு வேண்ட எல்லா டீட்டெயிலிங் சர்வீஸ், அதாவது ஒரு காரு புதுமையாக்குறதுக்கு என்ன வேணும் அது எல்லாமே நம்ம பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து ஸ்ட்ரீம் கார் வாஷ், பாலிஷிங், இன்டீரியர் கிளீனிங், ஹெட்லாம்ப் ரீஸ்டோரேஷன், விண்ட்ஷீல்ட் ட்ரீட்மெண்ட்டு, ஏசி வென் சானிடைசிங், அந்த மாதிரி என்ஜின் ரூம் வாஷ், அந்த மாதிரி எல்லா சர்வீஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஒரு
பழைய கார் வந்து புதுசாக்குற எல்லா சர்வீஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ வந்து நமக்கு 70+ யூனிட்ஸ் நம்ம ஓன் காகோ பிராண்டில் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அது இல்லாமல் நம்ம ஒரு 30+ யூனிட்ஸ்க்கு நம்ம ஃபுல்லாக செட்டப் பண்ணி வச்சிருக்கேன், கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்கள் கையிலேருந்து 100 ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். ஸோ இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இந்த கார் டீடைலிங் சர்வீசஸ் பற்றி வீடியோ பண்ணியிருக்கேன், அதில் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். பட் அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 lakhs தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தினாலையுமே இன்வெஸ்ட் பண்ணி பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையாக இருந்தது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது உங்களுடைய ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துட்ருக்கீங்க, என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம வந்து 3 lakhs ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. யூனிட்ஸ் வந்து நமக்கு 3 lakhs 6.5 lakhs வரைக்கும் இருக்குது பேக்கேஜஸ் இருக்கு. ஓகே. ஸோ 3 lakhs 6.5 lakhs டிஃப்ரெண்ட் என்னென்னா நமக்கு வந்து இப்போ 6.5 lakhs வந்து நமக்கு கொஞ்சம் ஆப்டிமா ஸ்ட்ரீமராக இருக்கும், கொஞ்சம் கூட அதிகமாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீமராக இருக்கும். ஆனால் அந்த 3 lakhs வரும்போது நமக்கு இன்டீரியர் மட்டும் போட முடியும்னா ஒரு ஸ்ட்ரீமராக இருக்கும், சின்ன ஸ்ட்ரீமராக இருக்கும். ஸோ அதான் டிஃப்ரெண்ட். ஸோ 3 lakhs 6.5 lakh தான் மேக்ஸிமமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த நீங்கள் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து அந்த மொபைல் கார் வாஷ் மாதிரி தான் பண்ணுறீங்களா, இல்லை ஃபிக்ஸ்டு ஒரு இடத்துல அவுட்லெட் மாதிரி வச்சு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணுறீங்களா, இல்லை ஒன்லி மொபைல் கார் வாஷ் நம்ம கஸ்டமர் பிளேஸுக்கே போய் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டுருக்கீங்களா? நம்ம ஜாஸ்தியாக பண்ணுறது வந்து இந்த மொபைல் ஸ்ட்ரீம் கார் வாஷ் தான். ஆனால் நம்ம இப்போ வந்து இப்போ சென்னையில் வந்து புதுசாக ஒரு மாலில் வந்து நம்ம போடுற எனக்கு பர்சனலாக நான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஃபிக்ஸ்டு லொக்கேஷனில் வைக்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி மொபைல் இதாக நம்ம பண்ணுறதுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், இது வந்து எந்த அளவுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஆர்டர்ஸ் எப்படி இருக்கும், அதை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு டோர் ஸ்டெப்பாக பண்ணும்போது கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா அவருக்கு எங்கேயும் போ பெட்ரோல் செலவு இருக்காது, அவர் சொன்ன டைமில் அவர் சொன்ன இடத்துல போய் பண்ண முடியும். ஓகே. ஸோ கஸ்டமர் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து இந்த அளவுக்கு இந்த டைமில் எல்லாமே என்ன டோர் ஸ்டெப்பில் கிடைக்கிற அப்படி பார்க்குற எல்லோரும். ஆமாம். ஸோ நம்மளும் டோர் ஸ்டெப்பாக பண்ணும்போது அவர் டைம் வேஸ்டேஜ் கிடையாது கஸ்டமருக்கு. ஸோ கஸ்டமருக்கு நேராக என்ன பண்ணிட்டு இருக்கு எல்லாமே பார்க்க முடியும் அந்த டைமில். ஸோ நமக்கு இப்போ வந்து தண்ணி செலவும் அதிகம் இல்லை. ஓகே. ஸோ கஸ்டமர் இடம் எதுவும் அழுக்காகவும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து ஃபேவராக வந்து இருக்கும், ஏன்னா ஒரு கார் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு நாளே செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். காலையில் போய் நம்ம அவங்க கிட்ட காரை விட்டுட்டு அது க்யூவில் நிற்கும், நம்ம அதை நம்மளோட டைம் வந்து முடிச்சு வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து ஒன் டேவே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைல் ஸ்ட்ரீம் வாஷாக இருந்ததுன்னா கஸ்டமரோட டைமும் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும், அவங்களும் இன்னும் ஃப்ளெக்சிபிளாக வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஓகே சார், நீங்கள் இந்த வாட்டர் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒரு கார் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நான் பார்த்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து கார் வாஷ் பண்ணுறது தான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து எவ்வளோ தண்ணி செலவாகும், இப்போ உங்களுடைய இந்த ஸ்டீம் ப்ராசஸில் எவ்வளோ வாட்டர் செலவாகும் சார்? நமக்கு இப்போ நார்மல் கார் வாஷில் வந்து ஒரு 150-200 liters பெர் காருக்கு ஒரு காருக்கு அப்படி செலவு பண்ணுறேன். ஓகே. ஆனால் நம்ம ஸ்டீம் வாஷ் யூஸ் பண்ணும்போது 5-7 liters தான் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி. ஸோ ஃபுல் ஸ்டீமாக இருக்குது. ஸோ நம்ம வேப்பராக போயிடும். ஓகே. நாங்கள் இப்போது இந்த யூனிட் ஃபுல்லாக யூனிட்டால் நம்ம ஒரு 5 million வாங்க.
ST20 model steam machine. இந்த மிஷினில் வந்து 5.5 bar pressureல நமக்கு ஸ்டீம் கிடைக்கும். இந்த மிஷின் வந்து மேட் ஃப்ரம் இட்டலி. ஸோ இதில் 1 year வாரண்டி இந்த மிஷினில் நமக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்து இந்த மிஷினில் நமக்கு கூட ஒரு 15 ஆக்சசரிஸ் கிட் கூட கிடைக்குது. இது காருக்குள்ளே இருப்போ சீட்டு, டோர் பேடு, டேஷ்போர்டு எல்லாமே இதில் பண்ண முடியும். இன்னொன்று வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற சோஃபா, கார்பெட்டு, மேட்ரஸ் எல்லாமே ரொம்ப ப்ரோஷனலாக இந்த மிஷினால் பண்ண முடியும். நான் கேகோ ஸ்டீம் சர்வீஸில் பேசுகிறேன். முன்னாடி நம்ம 3 lakhs பேக்கேஜில் வந்து நம்ம மிஷின் பார்த்துருக்குப்பேன். இது வந்து 6.5 lakhsில் கொடுக்குற மிஷின். இது பேர் வந்து ஆப்டிமா ஸ்டீமர். இந்த மிஷின் வந்து சவுத் ஓரியன் மேடு தான். நம்ம தான் இம்போர்ட் பண்ணுறேன். நம்ம ஆதரைஸ்டு டீலராக இருக்கும். இந்த மிஷினுக்கு நமக்கு 1 year வாரண்டி கிடைக்கிறது. ஸோ இந்த மிஷினால் நமக்கு கொஞ்சம் கூட 9 bar ப்ரெஷரில் நமக்கு ஸ்டீம் கிடைக்கும். 2 gun ஒரே டைமில் நமக்கு ப்ரெஷர் கிடைக்கும். இந்த மிஷினில் 2 mode இருக்குது. ஒன்று வந்து ஸ்டீம் மோடு, இன்னொன்று வந்து வாட்டர் ப்ளஸ் ஸ்டீம் மோடு. ஸோ நமக்கு இந்த இப்போது அது ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த வாட்டர் ப்ளஸ் ஸ்டீம் மோடில் போட்டு நமக்கு ஃபுல்லாக நமக்கு எக்ஸ்டீரியர், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே நமக்கு பண்ண முடியும். இந்த பியூர் ஸ்டீம் மோடில் போட்டு இன்டீரியர் ஃபுல்லாக நமக்கு பண்ணலாம். அவ்வளோ அழுக்கு இருக்குல்லன்னா நமக்கு எக்ஸ்டீரியர் கூட இந்த ஸ்டீம் மோடில் வச்சு பண்ணலாம். ஒரு காருக்கு நமக்கு வந்து ஒரு 5 to 6 liters தண்ணி போதும் ஃபுல் கார் வாஷ் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து இந்த ஸ்டீம் போட்டு இன்டீரியர் பண்ணும்போது இது வந்து சானிடைசிங் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ காரோட ஆட்டோமேட்டிக்லி நம்ம கார் வாஷ் பண்ணும்போது இந்த இன்டீரியர் இருக்கிற அணுக்கள், பாக்டீரியா, வைரஸ், பேட் ஸ்மெல் எல்லாமே நமக்கு அதில் ரிமூவ் பண்ண முடியும். இன்னும் இந்த மிஷினோட ஸ்பெக் சொன்னா இதில் வந்து 2 tanks இருக்கும். ஒன்று வந்து வாட்டர் டேங்கு, இன்னொன்று வந்து டீசல் டேங்கு. ஸோ இதில் வந்து 36 liters வாட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. நமக்கு ஒரு வண்டி வாஷ் பண்ணுறேன்னா ஒரு 1/2 liter டீசல் தான் தேவைப்படுது. இது வந்து நம்ம இந்த 6.5 lakhsில் வந்து இந்த மிஷின் தான் இன்க்ளூடாக இருக்கும். அதில் நம்ம இந்த மிஷின் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்டிக்கரிங் போட்டு, இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் போட்டு, இதில் நிறைய மிஷினரி இன்னும் தேவை இருக்குது. அதெல்லாமே போட்டு தான் நம்ம இதில் இருக்குது. இப்போ வந்து ஜென்ரேட்டர், வேக்கிங் கிளீனரு, பாலிஷிங் மிஷின், ஷாம்பு மிஷின்ஸ், கெமிக்கல்ஸு, வண்டியோட பிராண்டிங்கு, வண்டியோட இன்ஜினியரிங் ஒர்க்ஸு, ப்ரோஷர்ஸு, விசிட்டிங் கார்டு, யூனிஃபார்மு, ட்ரைனிங்கு, இதெல்லாமே நம்ம போட்டு கொடுப்போம். அதுவும் உங்கள் ஏரியாவில் வந்து தான் நம்ம எல்லாமே பண்ணி கொடுப்பேன். ஓகே சார், உங்களோட சர்வீசஸும் பார்த்துருந்தோம். உண்மையிலுமே நான் நினச்சதை விடவே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க. நிறையா சர்வீசஸ் வந்து கொடுக்குறீங்க. ஸோ என்னென்ன மாதிரி சர்வீசஸ் கொடுக்குறீங்க அந்த இதில்? இப்போ வந்து நார்மல் கார் வாஷ்லேருந்து நம்ம டீட்டெயிலிங் சர்வீஸ் வரை இருக்குது. இப்போ வந்து நார்மல் கார் வாஷ்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வாஷ் இருக்குது, என்ஜின் ரூம் வாஷ் பண்ணலாம். இந்த டீட்டெயிலிங் இருக்குது. இப்போ வந்து இன்டீரியர் டேஷ்போர்டு, டோர் பேடு, சீட்டு, ரூஃபு அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப அழுக்கு இருக்கும். அது எல்லாமே பார்த்து ரொம்ப நீட்டாக பார்த்து பண்ணுவேன். இன்னொன்று வந்து பாலிஷிங் பண்ணுறேன், வேக்ஸிங் பண்ணுறேன், ஹெட்லாம் ரீஸ்டோரேஷன். இந்த ஹெட்லாம் வந்து மஞ்சள் ஆகிடும், அந்த வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அந்த சர்வீஸு. இன்னொன்று வந்து விண்ட்ஷீல்ட் ட்ரீட்மெண்ட். இந்த விண்ட்ஷீல்டு வந்து போர்வெல் வாட்டர்னால யூஸ் பண்ணால் ஒரு ரவுண்டு ரவுண்டு இந்த மாதிரி ஒரு மார்க் வரும், அதெல்லாம் கிளியர் பண்ணலாம். இன்னொன்று வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற சோஃபா, கார்பெட்டு, மேட்ரஸ் அதெல்லாமே நமக்கு இந்த யூனிட்டால் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருந்தீங்களா, 3 lakhsில் ஒன்று, 6.5 lakhsில் ஒன்று சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன சர்வீசஸ் எல்லாமே 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே இப்போ எல்லா சர்வீசஸுமே பண்ண முடியுமா? நமக்கு பண்ணலாம். அது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த 3 lakhsில் வந்து நமக்கு இன்டீரியர் மட்டும்தான் ஸ்டீம் பண்ண முடியும். ஓகே, எக்ஸ்டீரியரில் வந்து நம்ம ஃபோம் வாஷ் போட் தான் போட வேணும். ஆனால் இந்த 6.5 lakhsில் நமக்கு எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஸ்டீம் வாஷ் போட்டு பண்ணலாம். ஆனால் அவ்வளோ இண்டஸ்ட்ரியலான ஸ்டீமர் தான் நம்ம கொடுக்குற 6.5. ஸோ கண்டினியூஸ் நமக்கு யூஸ் பண்ணலாம், 24 hours நமக்கு யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்டீமராக இருக்கும் அது. ஸோ இப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்க, இப்போ நீங்கள் ஒரு 6.5 lakh வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா, அதில் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? இது வெஹிக்கல் இன்க்ளூடடா இல்லை வெஹிக்கல் அவங்க தான், அதாவது யார் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களோ அவங்க தான் அரேஞ்ச் பண்ணுமா? ஃப்ரான்ச்சைசி காஸ்ட் எவ்வளோ, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து வெஹிக்கிள் மட்டும் கஸ்டமர் எடுக்கணும், அது வந்து ஃப்ரான்ச்சைசி எடுக்கிற யாரோ அவர் எடுக்கணும். மற்றபடி ப்ளஸ் அவரோட ஸ்டாஃப் கூட அரேஞ்ச் பண்ணணும். மற்றபடி எல்லாமே நாம் செட்டப் பண்ணுவோம். இப்போ வந்து ஜென்ரேட்டரு, வேக்கிங் கிளீனரு, பாலிஷிங் மிஷின், ஸ்டீமரு, வேக்கிங் கிளீனரு, ப்ரோஷர்ஸு, விசிட்டிங் கார்டு, இன்ஜினியரிங் ஒர்க்ஸு, ஸ்டிக்கரிங்கு, யூனிஃபார்ம்ஸு, ட்ரைனிங்கு எல்லாமே நாம் அங்கே அவரோட ஏரியாவில் போய் அவங்க பிளேஸுக்கே போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அண்ட் அந்த ஸ்டாஃப்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒரு கார் நம்ம இப்போ ஒரு ஒரு வேனில் செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை ஸ்டாஃப் தேவைப்படுவாங்க? நமக்கு 2 staff தேவைப்படுது. அது வந்து ஒரு ஸ்டாஃபு ப்ளஸ் ஒரு டிரைவர் ப்ளஸ் ஸ்டாஃப். இது டிரைவர் வந்து வாஷ் பண்ணணும், வாஷும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை காருக்கு சர்வீசஸ் கொடுக்க முடியும் சார் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுல? நமக்கு மேக்ஸிமமாக நார்மல் கார் வாஷ்னா ஒரு 10 vehicles ஈஸியாக நமக்கு பண்ணலாம். ஸோ மற்ற டீட்டெயிலிங் சர்வீஸ்னா அது வந்து டைம் பொறுத்து வேரி ஆகும். நமக்கு டிஃப்ரெண்டான பேக்கேஜஸ் இருக்குது. 500 இருக்குது, 1500 இருக்குது,
3000 இருக்குது. ஸோ ஒரு பேக்கேஜஸுக்கும் பல பல டைம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எதை சர்வீஸும் யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ வண்டி பண்ண முடியாது. ஸோ அந்த இதை பொறுத்து டைம் வந்து டிஃபர் ஆகும், ப்ராஃபிட்டும் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ ஒரு பேசிக்காக ஒரு 500 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பண்ணுறாங்க, ஸ்டீம் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்களுக்கு எவ்வளவு வந்து ப்ராஃபிட்டாக கையில் நிற்கும்? இப்போ ஒரு 500 பேக்கேஜ் வந்து ஒரு 5 kilometers சுற்றில விலை, ஒரு 5 kilometer ரேடியஸில் பண்ணணும்னு வச்சுங்க, ஒரு 150 rupees நமக்கு செலவு வரும். ஓகே, அதில் ஸ்டாஃப் சேலரி இன்க்ளூட் ஆகுது, அது வந்து நம்பர் ஆஃப் வாஷஸில் அது மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 200 rupees நம்ம கணக்கு போட்டோம்னா கூட ஒரு 300 rupees ஒரு 500 rupees வாஷ் கூட நமக்கு கிடைக்கும். ஸோ டெய்லி ஒரு 10 washes பண்ணால் ஈஸியாக வந்து ஒரு 3000 அப்படிங்கிறது கையில் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் எப்பயுமே கொண்டு வரும்பொழுது வந்து மக்கள் வந்து இந்த ராயல்ட்டி இருக்கா அப்படிங்கிறத பற்றி கேட்பாங்க. ஸோ நீங்கள் ராயல்ட்டி பேஸ் பண்ணி வாங்குறீங்களா, அது என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நம்ம 3 வருஷத்துக்கு தான் நம்ம ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேன். ஸோ நமக்கு அதுக்கு எதுவும் ராயல்ட்டி, எதுவும் கமிஷன், ப்ராஃபிட் ஷேரிங் எதுவும் நம்ம சார்ஜ் பண்ணல. ஓகே, 3 இயர்ஸுக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் இருக்கும், மார்க்கெட்டிங் சப்போர்ட், ஆப்ரேஷன் சப்போர்ட், எல்லா ட்ரைனிங் சப்போர்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அதுலேருந்து எந்த விதமான ஷேர்ஸ் கிடையாது, நம்ம ராயல்ட்டி எதுவுமே பே பண்ண தேவை, எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இன்கேஸ் 3 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்ன மாதிரி? நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அகெயின் 50,000, இல்லைன்னா நீங்கள் போட வேணாம். இல்லை, ஓ இது பண்ணிக்கலாம், சூப்பர். இப்போ இன்னும் இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நானே ஓன் பிராண்டில் பண்ணணும், என்னோட நேமில் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட நேம்லேயே வந்து பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் ஏதாச்சும் பண்ணுறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கேகோ ஃப்ரான்ச்சைசி வந்து 6.5 lakhs. ஸோ இப்போது நார்மல் அவரோட பிராண்டில் பண்ணோம்னா 6 lakhல நம்ம ஃபுல்லாக பண்ணி, ஸோ 6 lakhல பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இந்த மிஷினரிஸ் வந்து 6 lakhக்கான மிஷினரிஸ் நீங்கள் எல்லாமே, அண்ட் இந்த கார் வாஷ் அண்ட் அந்த பாலிஷிங் வேக்ஸிங் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இந்த மிஷினரிஸ் மட்டும் இல்லாமல் அந்த க்ரீம், ஃபோமு, அந்த லிக்விட்ஸ் எல்லாமே வந்து நிறையா யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி ரெகுலர் சப்ளை மாதிரி கொடுத்துட்ருக்கீங்களா, என்ன பிராண்ட் பண்ணுறீங்க, அது எப்படி அவங்களுக்கு ரேட்டுக்கு கிடைக்கும்? இது வந்து நம்ம இனிஷியலாக நம்ம வந்து ஒரு 3 monthsக்குள்ள எல்லா கெமிக்கல்ஸும் நம்ம கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பேஸில் நம்ம கெமிக்கல் டெஸ்பேச் பண்ணி கொடுக்க, அவர் கொரியரில் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் என்ன மாதிரி பிராண்டட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து, ஐ மீன் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? நம்ம ஓன் கெமிக்கல்ஸ் இருக்குது, நம்ம கேகோ மேனுஃபேக்சர் பண்ண கெமிக்கல்ஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் நம்ம இட்டலி பிராண்டு ரூப்பஸ் அந்த மாதிரி பாலிஷிங் கெமிக்கல் எல்லாமே அவரோட கெமிக்கல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிராண்டட் ஐட்டம்ஸும் வச்சுருக்கீங்க, உங்கள் ஓன் பிராண்டில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதும் வச்சுருக்கீங்க. சூப்பர் பிரதர். அண்ட் மேஜராக நான் கேட்கணும்னு நினச்சது, எந்த ஒரு ஃப்ரான்ச்சைசி கான்செப்டில் வீடியோ பண்ணாலுமே எல்லாருமே கேட்குறது, நான் ஏன் ஒரு ஃப்ரான்ச்சைசியாக எடுக்கணும், நான் வந்து நானே இதை நான் பண்ணியிருப்பேன், இந்த மிஷின் எங்கே கிடைக்கும்னு எனக்கு ஆன்லைன் தெரியும், நானே பண்ணிட்டு போயிடுறேன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒரு ஏன் வந்து ஒரு கியாகோவில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? இப்போது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 2016, இப்போ 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ அந்த 5 இயர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் நல்லா அமௌண்ட் போட்டிருக்கேன், இப்போ போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் உங்கள் கேகோ ஃப்ரான்ச்சைசி எடுத்து வச்சுக்கோங்க, இப்போ அதில் நமக்கு ஆப் சப்போர்ட் இருக்குது, நம்ம இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஏரியாவில் பின்கோட்ஸ் எல்லாமே நம்ம அந்த ஆப்பில் போடும். ஸோ அந்த பின்கோட்ஸில் வர்ற புக்கிங் எல்லாமே அவருக்கு நம்ம ஃபார்வேர்ட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று வந்து நம்ம டே ஒரு வீக்கில் வந்து 2-3 videos வந்து போட்டுட்டு, ஸோ நம்ம எவ்ரி மந்த்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, இந்த பிராண்ட் நேமுக்கு வந்து நேம்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க, அண்ட் பிராண்டிங் சப்போர்ட்ஸும் இருக்கு, அண்ட் ஒரு பெரிய பிராண்டாகவும் வளர்ந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படிங்கும் பொழுது ஒட்ட நேம்ல வந்து இவ்வளோ நெட்ஒர்க் வரும்போது எல்லாருக்குமே அந்த அட்வான்டேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கார் டீடைலிங் ஒரு பிஸ்னஸாக யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல்? இது வந்து சும்மா இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்ட்மெண்ட்டாக சூஸ் பண்ண எதுவும் அட்வான்டேஜ் கிடையாது, ஏன்னா இதில் நம்ம ஹார்ட் ஒர்க் இருக்குது, நம்ம ஒரு 6 மந்த்து நல்லாவே மார்க்கெட் பண்ணால் மட்டும்தான் இதில் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. ஸோ அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஓகே இருந்தால் அவர் இந்த பிஸ்னஸுக்கு, ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட காசை எப்போ எடுக்கிறது, இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு எத்தனை நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அடுத்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. ஸோ எவ்வளோ நாளில் எடுக்கலாம் ஒரு 6.5 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில், ஆல்மோஸ்ட் நம்ம வெஹிக்கலோடு சேர்த்து ஒரு 8 lakhs வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 8 lakhல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது எவ்வளோ டேஸ் ஆகும் நமக்கு? மினிமம் வந்து ஒரு 1-2 இயரில் நமக்கு இது இருக்கலாம். ஏன்னா ஒரு மந்தில் நமக்கு ஈஸியாக நமக்கு ஒரு நல்லாவே ஒரு மார்க்கெட் பண்ணினா ஒரு 50,000 ப்ராஃபிட்டாக நமக்கு எல்லாம் வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 2 இயர்ஸ் மேக்ஸிமமாக ஒரு 1-2 இயர்ஸில் நமக்கு இது எடுக்கலாம். ஒரு 2 இயர்ஸில் வந்து அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்களோட ரியல் டைம் விஷயத்துலேருந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி 70 outlets வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, 70 franchises ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்மியான ப்ராஃபிட் எடுக்கிறவங்க எவ்வளோ எடுக்கிறாங்க, அதிகமான ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்கிறாங்க, அந்த ஏதாச்சும் நம்பர்ஸில் சொல்ல முடியுங்களா? இப்போ வந்து ஒரு லீஸ்ட்டாக நமக்கு எப்படி போனாலும் ஒரு 20,000 rupees நமக்கு ப்ராஃபிட் கையில் நிற்கலாம். ஓகே, அது வந்து லீஸ்ட்டாக மார்க்கெட்டிங் பண்ண, அது எவ்வளோ மார்க்கெட் பண்ணுறேன்
அவ்வளோ இங்கும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இதுதான் மெயின்னா மார்க்கெட்டிங் தான். ஏன்னா நமக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் லொக்கேஷன் கிடையாது, நம்ம ஃபோன் நம்பர் தான் நம்ம கஸ்டமர்கிட்ட வேணும். ஸோ அந்த அளவுக்கு கஸ்டமருக்கு அந்த நம்பர் கிடைக்கணும், அந்த கஸ்டமரு நம்ம திரும்ப திரும்ப நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கான இது வந்துட்டே இருக்கும். ஹையஸ்ட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க? நமக்கு ஒரு 80,000-90,000 வரைக்கும் ஈஸியாக நமக்கு ஏர்ன் பண்ண கஸ்டமர்ஸ் இருக்கு. ஐ மீன் ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்காங்க. சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் பற்றியும் இதில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்க மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வயசில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 25வது வயசில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து ஒரு 70 பேருக்கு ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 25 வயசில் ஒரு 70 ஃப்ரான்ச்சைசி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது உண்மையிலுமே ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம பிஸ்னஸ் நம்ம சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த இளம் தொழில் முனைவரை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒரு இன்ஸ்பைரிங் வீடியோவாகவும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு 3 லட்சத்துலேருந்து ஒரு 6 லட்சம் 6.5 லட்சம்க்குள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு லாங் டைமுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ப்ரீமியமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் அந்த வீடியோவே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எங்களோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு